நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதனுடைய கிராண்ட் ஃபினாலே பிரம்மாண்டமாக முடிவடைஞ்சு இதில் ஜான்ஜரம் அவர்கள் டைட்டில் வின்னராகவும் ஜீவிதா அவர்கள் ஃபர்ஸ்ட் ரன்னரப்பாகவும் வைஷ்ணவி அவர்கள் செகண்ட் ரன்னரப்பாகவும் வெற்றி பெற்றுட்டாங்க. ஆனால் இதில் ரொம்பவே பெரிய அளவில் வெற்றி பெறுவார்னு எதிர்பார்க்கப்பட்ட விக்னேஷ் அவர்களுக்கு எதுவுமே வழங்கப்படல. இதில் ஜட்ஜஸ்னுடைய முடிவுகள் பற்றி சோஷியல் மீடியாவில் சில பேர் கரெக்டாக தான் முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தாலும் நிறைய பேர் சில சர்ச்சைகளும் கிளப்பிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் டைட்டில் வின்னர் மற்றும் ரன்னரப்பாக வெற்றி பெற்றதுக்கப்புறம் நம்ம ஜான்ஜரம் மற்றும் ஜீவிதா அவர்கள் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் மட்டும் இல்லாம இது வரைக்கும் நடந்த எல்லா சீசன்லயே பார்த்தாலும் எப்பவுமே முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆறவருக்கு கடைசியில எதுவுமே வழங்கப்படாது. இதே விஷயம் இந்த முறையும் ரொம்பவே பெரிய அளவுல திறமையான போட்டியாளரான விக்னேஷ் அவர்களுக்கும் நடந்திருக்கு. இதை பார்த்த நிறைய பேர் சோசியல் மீடியாஸ்ல இதுல ரொம்ப பெரிய சதி இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா இது வரைக்கும் விக்னேஷ் அவர்கள் இதை பத்தி எதுவுமே பேசல. இதுல இருந்த நடுவர்களும் முடிவுகள்லாம் அப்படி சர்வசாதாரணமா மாத்திர முடியாது. அன்னைக்கு யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அதை பொறுத்துதான் வெற்றிகள் நிர்ணயிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில இதுல வெற்றி பெற்ற ஜான்ஜரோ மற்றும் ஜீவிதா அவர்கள் ஒரு இன்டர்வியூல கலந்துகிட்டாங்க. அதுல பேசும்போது ஜான்ஜரம் பார்க்க தான் அமைதியா இருக்க மாதிரி தெரியும், ஆனா அவர் உண்மையிலே அப்படிப்பட்ட ஆளே இல்ல. ரொம்பவே ஜாலியா பேசிட்டு கிண்டல் அடிச்சுட்டு தான் இருப்பாரு. அது போல ஜான்ஜரம் பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரொம்பவே யூனிக்கான வாய்ஸ். அவர் செலக்ட் பண்ண பாடல்களும் ரொம்பவே நல்ல பாடல்கள், அது அற்புதமா பாடியிருந்தாரு. இந்த சீசன்ல அவருக்கு மக்களுடைய சப்போர்ட் ரொம்பவே அதிகமா இருந்தது, அதனால அவர் டைட்டில் வின்னரா வெற்றி பெற்றிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஜீவிதா அவர்கள், எனக்கு சூப்பர் சிங்கர்ல இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு நான் நினைச்ச கூட பாக்கல. எனக்கு ஜான் மற்றும் விக்னேஷ் அவர்கள் ஃப்ரெண்டா கிடைச்சிருக்கிறது ரொம்ப பெரிய வரம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப் லாங் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சீசன்ல பொதுவா நானும் ஜான்ஜரமும் பாடினா அது எப்பவுமே ரொம்பவே வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு முறை எனக்கும் ஜான் அவர்களுக்கும் ஒன் ஆன் ஒன் போட்டி வந்தது. அதுல நான் ஜெயிச்சது பிறகு நாங்க என்னதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் எங்களுடைய ரசிகர்களிடையே, அதுவும் ஜான்ஜரோ உடைய ரசிகர்கள் என்ன நிறையவே திட்டினாங்க. அதன் பிறகு இதுல ஜான்ஜரோ மற்றும் ஜீவிதா ரெண்டு பேருமே ஏற்கனவே சினிமால பாடுற வாய்ப்பை பெற்றிருந்தாலும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சவங்க யார், யார் கூட பாடணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னு கேட்டதற்கு ரெண்டு பேருமே எனக்கு இசைஞானி இளையராஜா அவர்களை ரொம்பவே பிடிக்கும், அவருடைய இசையில பாடணும்னு ரொம்ப பெரிய ஆசைன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் ஜான்ஜரோ மற்றும் ஜீவிதா இவங்க ரெண்டு பேரை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத பத்தியும் அவங்க இந்த சீசன்ல டைட்டில் வின்னர் மற்றும் ரன்னர்ப்பா வெற்றி பெற்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.